தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாயிங்க நெல் விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஏக்கருக்கு சராசரியாக 25 மூட்டையிலிருந்து 30 மூட்டை மகசூல் எடுக்கிறாங்க. வரவு செலவு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நெல் விவசாயங்கிறது பெரிய அளவில் லாபம் இல்லை அப்படின்னு தான் நிறைய விவசாயிங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் ஆந்திராவில் ஒரு முன்னோடி இயற்கை விவசாயி ஏக்கருக்கு 95 மூட்டை மகசூல் எடுக்கிறாரு. அதாவது நம்ம ஊர் விவசாயிங்க 3 ஏக்கரில் எடுக்கிற மகசூலை அவர் 1 ஏக்கரில் எடுக்கிறாரு. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் ஆந்திராவை சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி திரு நாகரத்ன நாயுடுங்கிறவர் தான். ஸோ அவர் விவசாயத்தில் பண்ண சாதனைகளுக்காண்டி மத்திய மாநில மற்றும் சர்வதேச அளவில் 330 விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் புஷ் அமெரிக்க அதிபராக இருந்தப்ப அவரை பார்த்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க திரு நாகரத்ன நாயுடு தமிழக விவசாயிங்க பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் ஈசா விவசாய இயக்கத்தின் அழைப்பின் பேரில் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. அங்கே நெல் விவசாயத்தில் குறைஞ்ச தண்ணியை வச்சும் குறைஞ்ச வித நெல்லை வச்சும் 1 ஏக்கருக்கு 95 மூட்டை மகசூல் எப்படி எடுக்கிறதுங்கிறத நேரடி களப்பயிற்சியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எத்தனோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாடு எல்லா நூக்க கார்னர்லேருந்து வந்திருக்கிற எங்களோட அண்ணன் தம்பிகளுக்கும் நம்மளதெல்லாம் ஒரு குடும்பம் அன்றதோ என்னோடய முறை தட் இஸ் த ஃபார்மர்ஸ் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 4 சப்ஜெக்டில் வேலை செய்கிறேன். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி வித்தவுட் கெமிக்கல் ஃபுட், நேஷ்னல் ஹெல்த் செக்யூரிட்டி, நேஷ்னல் வெல்த் செக்யூரிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி. இந்த 4 வந்து உலகத்துக்கு வந்து ஒரு ஃபார்மர் தான் கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து 1989லேருந்து இன்றைக்கி கூட ஆண்டுக்கொண்டோம். அப்போ வந்து யாருமே ஆர்கானிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே கிடையாது. நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் 94 வருஷம் 94 இயர்ஸ். மார்னிங் எழுந்துட்டி 5 o'clock எழுந்துட்டி பள்ளிவாளத்து ஒரு டீ மட்டும் வீட்டில் சாப்பிடும், டிஃபனும் லஞ்சு எல்லாமே கொண்டு போயிட்டு அங்கே நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இப்போ கூட ஃபோன் பண்ணால் எங்கள் மோட்டர் போட்டுட்டு தண்ணி பாவத்துக்குறோம். ஸோ ஈவினிங் வந்து எல்லாமே கொண்டுட்டு வராங்க. தட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்கானிக் ஃபுட். எனக்கு கூட 68 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இது வரைக்கும் எதுவுமே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து மோர் தேன் 5-6 இயர்ஸ்லேருந்து ஒரு 500 ருபீஸ் கூட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இதுக்காகனா நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் வெளியில் ஏன் செலவு பண்ணோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது தான் முறை. அதனால் வந்து எஸ்ஆர்ஐ சிஸ்டம் 2002 ஸ்டார்ட் பண்ணேன். எஸ்ஆர்ஐ மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் மெத்தடு. இதில் வந்து விட்டலாச்சாரிய பிக்சர் மாதிரி இப்படி ஜூமானா ஒரு பில்டிங் தயாராகிறது அது மாதிரி கிடையாது. இது 100% ப்ரூவன் டெக்னாலஜி. ஈவன் எனி சயின்டிஃபிக் பீப்புள்ஸ் ஆல்சோ பிஹெச்டி ரைஸ் ரீசர்ச் சேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து கூட கேட்டாங்க இது வந்து 100% ப்ரூவன் டெக்னாலஜி. இது நோன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது உலகத்தில். ஸோ இன்றைக்கி இல்லாது போனாலும் இப்போது ஈசா ஃபவுண்டேஷனும் எடுத்திருக்கு. எதுக்காகனா ஸோ ரேலி ஃபார் ரிவர் என்ற ப்ரோக்ராமும் குருஜி ஸ்டார்ட் பண்ணாரு. எதுக்காக? ஸோ யூ சேவ் த வாட்டர். நம்ம தண்ணி நம்ம எப்படி சேவ் பண்ணுறது, யாரோ கொடுக்க தேவையில்லை, நம்ம தண்ணி எப்படி சேவ் பண்ணுறதுனால மோர் தென் 75% ஆஃப் த வாட்டர் இஸ் யூட்டிலைசிங் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். அது எப்படி கம்மியாக பண்ணணும், அதிகமாக தண்ணி கொடுத்தா அதிகமாக மாசூல் வரும்ன்ற கான்செப்டை நம்ம விட்டுட்டு எவ்வளோ தண்ணி கொடுத்தா எவ்வளோ மகசூல் அதிகமாக வரும். ஸோ நம்ம ஒரு மேங்கோ பிளான்ட் எனி பிளான்ட் விக்கன்சி அப்படியே தண்ணி விட்டுடுறோம். எதுக்காக? அந்த ரூட்டு டிப்பு மட்டும்தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணணும், அவ்வளோ அங்கே கொடுத்தா போதும். ஸோ வி கேன் க்ரோ த பிளான். ஸோ இப்போது எஸ்ஆர் பற்றி சொல்கிறோம். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்ன இருக்கும், சீடு கம்மி, தண்ணி கம்மி, லேபர் காஸ்ட் கம்மி, யூ கேன் டபுள் த இன்கம் இன் ஏ சிங்கிள் ஏக்கர். நம்ம 2 ஏக்கரில் வர இன்கம் வந்து 1 ஏக்கரில் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அன்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணால் நான் மட்டும் 92 பேக்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்சா 100 பேக்ஸ் கூட எடுக்க முடியும் இதில்.
சப்போஸ் இப் யூ கோ அண்ட் ஆஸ்க் இன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தே வோன்ட் டெல் எஸ்ஆர் இஸ் த குட். எதுக்காகன்னா அவங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு, அது எப்படி நாடு ஓட்டணும் எப்படி நட்டணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தே கேன் டெல் டு அதர் பர்சன்ஸ் அண்ட் அதர் ஃபார்மர்ஸ். இப்போது எஸ்ஆர்ஐ பற்றி நீங்கள் போய் கேட்டீங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்கோ, அது எங்களுக்கு அது யார் சொன்னாங்கோ, தண்ணி எல்லாமே களை எடுக்க முடியுமா, அது வருமா வராதோ, ஒரு நாடு நட்டினா அது உருப்படி ஆகுமா, ஒன்று சத்தா என்ன ஆகிடும், இப்படி பயந்து கொடுத்துட்டு அங்கே ஓடி போகிறாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாக டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கேட்கலாம், யூனிவர்சிட்டி சயின்டிஸ்டோட கூட நம்ம கன்சல்டேட் பண்ணி கூட இது இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு கூட நம்ம கவர்மெண்ட்டோட கூட சென்று போட்டுட்டு நம்ம இன்கம் வந்து டபுள் பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ நர்சரி பெட், ஒரு நர்சரியில் வந்து யூ கேன் சேவ் மோர் தென் 2000 ருபீஸ். நீங்கள் நாறு ஊட்டுறதுலவே ஒரு ஏக்கருக்கு வந்து 2000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் நாறு ஒரு பேக் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்க, 1200 ருபீஸ். ஸோ ஒரு ஏக்கருக்கு நாறு ஊட்டுறோன்னா 6 சென்ட்டு நிலம் வேணும், நிலத்தோ இது பண்ணணும்ல. அதுக்காக ஏறு வாட்டுறதுக்காக இப்போ யாருக்கிட்டமே ஏறு வாட்டுற ஆள் கிடையாது, ஏறு கிடையாது, யாருக்கிட்டாவது ரெண்ட்டுக்கு இதுக்காக வாங்கணுந்தா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு எனக்கு தெரியுதுங்க, 500. ஸோ 2 டைம்ஸ் ஆனால் 1000 ருபீஸ் ப்ளஸ் சீடு அது சேர்ந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள், 2200 ருபீஸ் ஆகும். சுற்று மண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அது லெவல் பண்ணும், அதுக்கு வந்து ஒரு லேபரா ஒன் மேன் லேபர் இஸ் நெசசரி, எவ்வளோ ஆகும், 400 ருபீஸ். 2200 + 400 2600 ருபீஸ். ஓகே, அது நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போது இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு 25 to 30 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கே தெரியாது, யாராவது ஒருத்தர் பெரியவங்களை வந்து கூப்பிட்டு வரணும். ஸோ அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்களுக்கு வேலைக்கு நம்ம போயிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அதான் அவர் வருவார், இல்லை அவருக்கு பணம் கொடுக்கணும். ஆ ஓகே, அதுக்கு வேறு செலவாகும். இது நார் ஓட்டுறதுக்கு இங்கே வந்து நீங்கள் இதுக்காக செப்பரேட்டாக நீங்கள் ஃப்ளவிங் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்கள் எப்போ மழை பெஞ்சதோ அப்போ நீங்கள் மெயின் ஃபீல்டு எப்போ ஃப்ளவிங் பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ளவ் பண்ணிவிட்டு அது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக 1 வீக் ஆர் 10 டேஸ் 15 டேஸ் ஆகும்ல, அதுக்குள்ளவே அது மெயின் ஃபீல்டு ஃப்ளவிங் பண்ணிவிட்டு ஒரு காரணம் நீங்கள் நார் ஓட்டுக்கலாம். இதுக்காக செப்பரேட்டாக டிராக்டர் தேவையில்லை, ஏர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, லேபர் கிடைக்கிறதே கிடையாது. அதனால் லேபர் கம்மியாக எப்படி நம்ம அதிக மகசூல் எடுக்கிறோன்றது இந்த எஸ்ஆர்ஐயோட கான்செப்டு. எஸ் நாரில் வந்து அவ்வளோ கம்மி, எப்படின்னா நார் விடுறது எப்படின்னு சொல்கிறோம், இது மெயின் ஃபீல்டு, இதில் ஃப்ளவிங் பண்ண பிறகு எங்காவது ஒவ்வொரு கார்னர் 1 மீட்டர் விட்டு 35 மீட்டர் லெங்க்த்து ஒரு ஏக்கர் நர்சரிக்கு போதும். ஓகே, லெங்க் 35 மீட்டர் 35 or 30 2 kgs ஆஃப் சீல் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் சால்ட்டு வைக்கணும், சால்ட்டு வந்து சால்ட் வாட்டரில் அந்த 2 kgs சீல்டு விடணும். எதுக்காகன்னா அதில் இருக்கிற அன்ஜெர்மினேட்டட் சீல் ஒரு 50% ஜெர்மினேஷன் இருக்கிறது அதெல்லாம் வேஸ்டெல்லாம் வெளியில் வந்துடும், மேலே வந்துடும். ஸோ 100% குட் சீல் வந்து தண்ணி கீழே போயிடும், அது நீங்கள் எல்லாம் எடுத்து வைக்கலாம். எடுத்துகிட்டு ரொம்ப களை வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியில் அது அந்த தண்ணி எடுத்துகிட்டு நெல்ல தண்ணியோட க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் 12 hours தண்ணியில் வச்சுட்டு 24 hours மண்டி கட்டணும். மண்டி கட்டணும்னா அது நம்ம இது கட்டணும், கட்டிட்டு மிளகாய் கட்டிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கிறாங்களா. இதுக்கு வந்து யார் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட அது ஒரு துணியில் வேஸ்ட்டு நம்ம வேஸ்ட் இருக்கிற அதில் வந்து ஒரு கர்ச்சீஃபில் கூட டைட்டாக கட்டி வச்சுட்டு ஒரு செங்கல் வச்சா கூட போதும், அது மேலே வெயிட்டு. எதுக்காகன்னா ஈக்குவலாக ஜெர்மினேஷன் வருது, இட் இஸ் வெரி ஈஸி. அது வந்து நீங்கள் நார் விடும்போது
ஸோ இந்த பெட்டு வந்து இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது ஒன்று மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும். ரெய்ஸ்டு பெட்டானா நீங்கள் எவ்வளவோ ஹைட்டு ஏற்றணும், அதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகுது. அந்த சேரு வந்து ரெய்ஸ்டு பெட்டை போட்டால் கீழே வந்துடுது, எப்படி சார் நிற்க வைக்கிறதுன்றது பிரச்சனை. நீங்கள் அந்த மாதிரி ரெய்ஸ்டு பெட்டு தேவையில்லை. ஸோ மெயின் ஃபீல்டவே எங்காவது உங்களுக்கு எல்லோரும் ஃபார்மெட் கேட்டால் பனானா பிளான்ஸ், வேஸ்ட் பனானா பிளான்ஸ் இருக்கும், ஏதாவது கொம்பு இருக்கும், ஒரு இப்படி வச்சுட்டு இந்த மண் கொஞ்சம் எடுத்து போட்டால் இந்த பக்கத்தில் காவாய் வச்சுட்டு இதில் போட்டால் போதும். எதுக்காகன்னா இந்த மெயின் ஃபீல்டில் தண்ணி இதுக்கு வராமல் ஸ்டாப் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஒரு ஹாஃப் இன்ச்சு ஹைட்டில் ரெய்ஸ் பண்ணால் போதும். அதுக்காக இந்த மண் இப்படி வராமல் இருக்கிறதுக்காக டூ இன்ச்சஸ் ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் ஹாஃப் ஃபீட் அவ்வளோ தேவையில்லைன்னு சொல்கிறேன். அதுக்காக ஹாஃப் ஃபீட்டு ரெய்ஸ்டு பெட் பண்ணோம்னா ரொம்ப சிரமம். நீங்கள் சேரு போட்டால் அது இப்படி வந்துகிட்டே இருக்கும், சாஞ்சிட்டே இருக்கும்ல, அது தேவையில்லை. மெயின் ஃபீல்டு நீங்கள் ஃப்ளவ் பண்ண பிறப்படி ஒரு இடத்துல ஒரு கார்னரில் ஒரு கொம்பாவது ஏதாவது வச்சுட்டு இந்த தண்ணி இதுக்கு வராமல் இருந்தால் போதும். அதுக்காக இந்த காவாய் மாதிரி வச்சுட்டு அந்த மண் எடுத்து இதில் போட்டால் போதும். ஓகே, அப்போது இந்த தண்ணி இதுக்கு வராமல் இருக்கும். ஸோ ஹவு டு இது நர்சரி ரேஸ் பண்ணுறோம். நர்சரி வந்து அந்த டூ கேஜிஸ் மூலம் எடுத்துக்கல, இந்த கர்ச்சிப்பில் ஏதாவது கட்டி வச்சுங்கள, 24 hours மொளைக்கு. அப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இவ்வளோ எவ்வளோ வைட்டாக மொளக்கா வந்திருக்கும், இதில் வராது. ஜஸ்ட்டு அந்த டிப் மட்டும் வைட்டாக தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான நீட்டாக வந்தால் அது கட் ஆகிடும். நீட்டாக வராமல் அந்த முனை மட்டும் வைட்டாக காணிச்சிருக்கும். அந்த ஸ்டேஜில் யூ கேன் டேக் தட் ஒன். அது இது வந்து கரெக்டாக இந்த பெட்டு வந்து லெவலப் பண்ணிக்கணும். எப்படி? நம்ம கையாளவே பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கொம்பு மேஸ்திரிக்கிட்ட இருக்கல, ஒரு மட்டக்குழம்பு அவ்வளோ இருந்துட்டு லெவலாக கூட பண்ணிட்டு வரணும். எதுக்காகனா நம்ம யூஸ் பண்ணுறது 2 kgs ஆஃப் சீட். நீங்கள் கொஞ்சம் பள்ளமாயிருந்தால் அங்கே தண்ணி நிற்கும், அங்கே மொளை சரியாக வராது. உங்கள் மூளை இருக்கும், அதுக்கு தண்ணி பத்தாமல் இருக்கும், அது நல்லா வராது. ஈக்குவல் ஜெர்மினேஷன் வரும். இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் இன்கம்மு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த பெட்டு வந்து கரெக்டாக லெவலாக இருக்கணும். ஒரு கொம்பு வச்சுட்டு லெவலாக பண்ணிட்டு போச்சு. அது மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 kgs டீகம்போஸ், பழசாக இருக்கிற சாணம் ஏதாவது டீகம்போஸாக இருக்கிறது. ஸோ தூள் தூளாக இருக்கணும். எதுக்காகனா உண்டு உண்டாக இருந்தால் அது மேலே நெல் போட்டால் அது செகப்பாகிடும், மொளை சரியாக வராது. எதுக்காகனா அதில் இருக்கிற கேஸு இல்லை அதிகமாக இது இருக்கிறனால. ஸோ நீங்கள் வந்து தூள் தூளாக இருக்கணும். வர்மி கம்போஸ்ட் மாதிரி இருக்கிறது ஒரு 25-40 kgs எடுத்துகிட்டு ஒரு 20 kgs முன்ன இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். அது மேலே வந்து இந்த சீடு நீங்கள் மொளை எடுத்துருக்கிற சீடு இருக்குல்ல, அந்த சீடு வந்து 2 kgs இருக்கும். 2 kgs ஒரே வாட்டி நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு யூ டிவைட் இன் டு 2 parts. ஒரே கேஜ் தானே, அது வந்து நீங்கள் ரெண்டாக ஆஃப் ஆஃப் பண்ணிக்கணும். இங்கேருந்து அந்த 2 kgs எவ்வளோ வரைக்கும் வருமோ உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் ஒரே வாட்டி 2 kgs ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டா இது குறைக்குள்ள ஆகிடும். ஓகே, இந்த ஃபீல்டெல்லாம் வேஸ்ட் ஆகுமில்ல. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆஃப் த சீடு வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். திருப்பி மிச்சி இருக்கிற 1 kg சீடு வந்து இந்த சைடில் வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். அப்போ ஈக்குவலாக வரும். அதுக்கு வந்து யாரும் ஓல்டேஜ் பர்சன்ஸ் தேவையில்லை, யங் பர்சன்ஸே டீசெண்டாக நர்சரி நீங்கள் விடலாம். ஓகே, இங்கேருந்து 1 kg, இங்கேருந்து 1 kg ப்ராட்காஸ்ட் பண்ணால் ஈக்குவலாக தெரியும். எங்காவது கொஞ்சம் கேப் ஆயிருந்தால் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு எங்கே கேப் இருக்கோ அங்கே நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கலாம். அது மேலே மிச்சம் இருக்கிற ஒரு 220 kgs ஆஃப் கவுடங் டீகம்போஸ் ஆர் வர்மி கம்போஸ்ட் எனி கனஜீவாமிரதம் ஏதாவது நீங்கள் தூள் தூளை பண்ணிவிட்டு அது மேலே ப்ராட்காஸ்ட் பண்ணணும். வைக்கல் இருக்குல்ல, வைக்கல் அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எதுக்காகனா இப்போ நீங்கள் பிபிடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பில்லு வந்து இது வேறு நெல் ஜெயராமோ ஏதோ இருக்குல்ல,
கலப்பு அது வந்து மிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்லணும். இல்லைன்னா கூட சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் மர கீற்று அது இல்லைன்னா இருந்தால் கூட இங்கே ஒரு ஸ்டோனும் இங்கே ஒரு ஸ்டோனும் ஒரு கொம்பு வச்சுட்டு அது மேலே முடியும். எதுக்காகனா இந்த பக்ஷி எல்லாம் அந்த சீடு எடுத்துகிட்டு போயிடும். அதுக்காக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 kg சீடு அது வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஈக்குவல் ஜெர்மினேஷன் வரணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிட்டு டெம்பரேச்சர் நம்ம கையில் இல்லை, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் 2 days அப்படி அது மேலே மூடி வச்சிடணும். இந்த வெக்கல் இருந்தால் அது மேலே நம்ம தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இது மூடி வச்சுருந்தாலும் நீங்கள் எடுத்துட்டு ஸோ வாட்டர் கேனில் ஒரு 40 liters தண்ணி போதும், அவ்வளோதான். இங்கேருந்து அவளுக்கும் ஒரு ரோஸ் கேனில் ஊற்றுட்டா போச்சு. ஸோ தேர்ட் டே நீங்கள் அதை எடுத்துட்டா நர்சரியெல்லாம் ரெடியாக ஈக்குவலாக வரும். எங்கேயுமே ஒரு ஒன்று கூட டிஃபெக்ட் இல்லாமல் முளக்க எல்லாம் எடுக்காமல் எல்லாமே முளக்க முளோட இருக்கும். ஸோ 100% ஜெர்மினேஷன் இங்கே வரும். எல்லோரும் பயந்தது என்னென்னா இதுக்கு செலவு அதிகமாகும், லேபர் ஓரியன்டடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 50% லேபர் ஓரியன்ட் கம்மி. எங்கிட்ட வந்து 10 பேர் நட்டுறாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் 10 பேர் லேடிஸே நார் பிடுங்குறாங்க. சாயங்காலம் மத்தியானத்துலேருந்து அந்த 10 பேர் லேடிஸே சாயங்காலம் மத்தியானத்துலேருந்து நட்டுவாங்க. தட் மீன்ஸ் 10 லேபர்ஸும் 5 லேபர்ஸ் வந்து நார் பிடுங்குறதுக்காக 5 மெம்பர்ஸ் 1 days அது மாதிரி இருக்கும். இங்கே நடும்போது கூட லேபர் கம்மி. நார் எங்கள் அம்மா ஒருத்தரே எடுப்பேன், 15 பேருக்கு சப்ளை பண்ணுவோம், ஒன்றுமே இல்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தா ஸோ 9th day ரெடி ஆகும். நார் எடுக்கிறது கூட ரொம்ப ஈஸி. நம்ம கையோட அப்படியே எடுத்தால் கூட கேக் எப்படி வருமோ அப்படி வரும். 9 days 9 to 12 days 9th day நட்ட முடியாது, இல்லை ஒரு 2-3 நாள் ஆகும்ல. 9 to 12 days ஆர் 13 days அதுள்ள நீங்கள் மெயின் ஃபீல்ட் ரெடி பண்ணிட்டு நட்டலாம். ஸோ இந்த நர்சரி உள்ள ஏதாவது டவுட் இந்த இப்போ கேளுங்க, பரவாயில்ல நான் சொல்கிறேன். ஸோ பெருக்காமல் நம்ம பிறந்த குழந்தைங்க எப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்க முடியாதுல்ல, இப்படி தானே எடுக்கிறான். ஸோ திஸ் இஸ் எ பேபி. நம்ம வீட்டில் குழந்தை எப்படியோ அப்படி தான் எடுக்கணும். அது கொஞ்சம் நடும்போது சொல்கிறேன், உங்கள் டவுட்டெல்லாம் நடும்போது எப்படி நடுறாங்கோ என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறான்னு சொல்கிறோம். ஸோ இது நாற்று விட்டுறதும் இந்த மாதிரி நாற்று விட்டணும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் மெயின் ஃபீல்டு தயார் பண்ணிக்கணும். இங்கே மெயின் ஃபீல்டு ப்ரிப்பேர் பண்ணுற மட்டும் கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் டெக்னாலஜி. இந்த மெயின் ஃபீல்டு இருக்கும். நீங்கள் ப்ளவ் பண்ண பிற்படி லேண்டு வந்து ஈக்குவலாக இருக்கணும், லெவலாக. லேண்ட் ஷுட் பி 100% லெவலாக இருந்தால் தான் நீங்கள் நினச்ச இன்கம்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் அதில் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆகாது. ஸோ மெயின் ஃபீல்டு கரெக்டாக நீங்கள் லெவலாக பண்ணிக்கணும். எதுக்காகனா 9th day பிளான்ட்டு 2 இலை 2 இலை வந்திருக்கும், 3வது ஷூட் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பிளான்டேஷன் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபீல்டு வந்து லெவலாக இருக்கணும். அப்போ வந்து லெவலாக இருந்தால் நம்ம தண்ணி வைக்கும்போது ஈக்குவலாக ரேஷியோவில் நம்ம தண்ணி கொடுக்க முடியும். அன்ஈக்குவலாக லெவலாக இருந்தால் ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக இருக்கும், அங்கே வந்து முளை வந்து உள்ள போயிடும். ஒரு இடத்துல தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடும், அங்கே சச்சிடும். ஸோ ஈல்டு யூ கான்ட் எக்ஸ்பெக்ட், ஓகே, கரெக்டாக ஈல்டு வராது. அது ஃபீல்டு வந்து மட்டும் நீங்கள் லெவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் 9th day லெவல் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கரோட மார்க்கிங் பண்ணிக்கணும். மார்க்கரோட மார்க்கிங் பண்ணதுக்கு முன்ன இங்கே 30 cm, this is 30 cm gap.
இட் ஷுட் பி ஈஸ்ட் வெஸ்ட். இந்த காவாய் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கிற மாதிரி எடுக்கணும். எதுக்காகன்னா இது வந்து 30 சென்டிமீட்டர்ஸு இந்த காவாய், இந்த வந்து 25 x 25 சென்டிமீட்டர்ஸ். எப்படி பார்த்தாலும் மார்க்கிங் பண்ணும்போது மார்க்கர் 8 ரோஸ், 2 மீட்டர்ஸ் ஆனால் நீங்கள் கேல்குலேட் பண்ணி 8 ரோஸ் வரும், 100% 8 ரோஸ். ஆஃப்டர் 2 மீட்டர்ஸ் 1 ஃபீட், 30 சென்டிமீட்டர்ஸ் ஆனால் ஒரு 1 ஃபீட் கேப் ஓடணும். எதுக்காகனா இந்த கேப்பு வந்து இப்போ நான் 2 டேஸ் பேக் நம்ம தமிழ்நாடு பாருங்கள், ஸோ சைக்ளோன் வந்துடுச்சு திடீர்னு, அன்றைக்கே நம்ம நட்டினா என்ன ஆச்சு, எல்லாமே அழிச்சிட்டு போயிடுமில்ல. ஓகே, அதுக்காக சப்போஸ் எவ்வளோ மழை வந்தாலும் நம்ம நட்டின பிற்படி திஸ் இஸ் த ட்ரெயின் ஃபெசிலிட்டி. எதுக்காகனா ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாருக்குமே ரிவர் வாட்டர் கிடையாது, நிறைய பேர் போர் மேலே டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. போர் மேலே டிபெண்ட் ஆகியிருக்கும்போது சப்போஸ் இங்கே மோட்டர் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் உங்கள் பம்ப் செட்டு தண்ணி வருது, தண்ணி வந்தால் ஒரு 10 நிமிஷம் இது காவா இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கரண்ட் வந்துடுச்சு திருப்பி ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கணும், இது வரைக்கும் பாஞ்சிட்டு கட் ஆயிடும். திருப்பி போர் ஆன் பண்ணால் திருப்பி இது கவர் ஆன பிறப்பதானே மேலே வரும். அதோட நம்ம கிணறுல தண்ணி இருக்கலாம், இல்லாத போனாலும் எப்படி க்ரோ பண்ணும், அதுக்காக திஸ் த ட்ரெயின் ஃபெசிலிட்டி. ஒரு 5 நிமிஷம் கரண்ட் இருந்தாலும் 1/2 ஹவரோ கரண்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் பாஞ்சு காவாயில். ஸோ அதிகமாக கரண்ட் இருந்தால் இதில் இருந்து ஒரு 4 பிளான்ட்ஸ்க்கு, இங்கேருந்து ஒரு பிளான்ட் 4 பிளான்ட்ஸ்க்கு அந்த பெட் மேலே வரும். ஸோ லெஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இங்கே, அதுக்காக தான் இந்த காவாய் தேவை. அட் த சேம் டைம் சைக்ளோன் வந்துடுச்சு நம்ம நட்டின பிறப்படி, இது இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படியே இருந்தால் நீங்கள் எங்கேயாவது கட் பண்ணிட்டு இருந்தா மழை வந்தால் அந்த தண்ணியெல்லாம் இந்த காவாயில் வந்துட்டு இமீடியட்டாக வெளியே வரும். அந்த காவாயில்னா எல்லாமே ரொம்ப பிற்பாடு நிம்பேட்டா எல்லாமே அதோட அழிச்சிட்டு வந்துடும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் ட்ரெயின் ஃபெசிலிட்டி. ஏரியேஷன் ஃபோட்டோ சென்ஸ் சிஸ்டம் எதுக்காக ஈஸ்ட் வெஸ்ட் மட்டும் எடுக்க சொல்கிறோன்னா, சன்லைட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ எனி பிளான்ட் கேன் ப்ரிஃபேர் ஃபுட் த்ரூ ஃபோட்டோ சென்ஸ் சிஸ்டம். அது வந்து நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு பிளான்ட்டு அதோட சாப்பிட்ற பொருள் எப்படி தயார் பண்ணிக்கணும்னா த்ரூ ஃபோட்டோ சென்ஸ் சிஸ்டம், சன்லைட்டோட தான். நம்ம ஜீவாமிரதம் போட்டாலும் கன ஜீவாமிரதம் போட்டாலும் 5 பேக் DAP 5 பேக் யூரியா போட்டாலும் எது போட்டாலும் கூட சன்லைட்டோட பிரக்கிரிய எல்லாமே நடக்காது. எனி பிளான்ட் வித்தவுட் சன்லைட் எனி பிளான்ட் கனாட் க்ரோ, எனி ஹியூமன் பீயிங் கூட நம்ம கூட சர்வே ஆக மாட்டோம். அதுக்காக வந்து ஸோ நம்ம எவ்வளோ அவுட்புட்டு கொடுக்கறது கூட ஒரு 30% தான், மோர் தென் 85% ஆஃப் த ஃபர்டிலைசர் இஸ் கிவிங் சன்லைட் த்ரூ ஃபோட்டோசின் சிஸ்டம். ஓகே, ஈஸ்ட் டு வெஸ்ட்னா சன்லைட் எல்லா பிளான்ட்டுக்கும் ஈக்குவல் ரேஷியோவில் வரும். அதிலும் ஈச் பிளான்ட் கேன் க்ரோ ஈக்குவல் ரேஷியோவே அது ஆகும். நம்ம பரம்பரை பண்ணுற விவசாயத்துலன்னா ஜிக்ஜாகாக நட்டுறோம், அந்த நட்டினா என்ன ஆச்சு தெரியுமா, ஃபோட்டோ சென்சிஸ் சிஸ்டம் கரெக்டாக இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகும். அதோட டிஸ்அட்வான்டேஜ் கூட கொஞ்சம் சொல்கிறேன், ஓவர்லேப்பாக அதனால ஃபோட்டோ சென்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் கேட்டிங்க 50 நாள் கூட நம்ம நட்டுறோம், எது சோனா மசூரி பரவாயில்ல 50 நாள் ஆச்சுன்னா பரவாயில்ல நட்டுங்க, இப்போ மழை வந்தது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நட்டினா வரும், எவ்வளோ வருதுன்றது நம்ம யோசிக்கணும், கம்மியாக ஈல்டிங் கம்மியாகிடும். எதுக்காகனா எனி பேடி பிளான்ட் அது வந்து ஜெர்மினேஷன் டிப்பு பைலோக்ளான் எங்கேருந்து வரும், கீழே தான் வரும், 9th டேலேருந்து 12th டே வரைக்கும். எதுக்கு டைம் கொடுத்தோன்னா அவ்வளோ சின்னது எப்படி நட்டுறதோ, அதுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம
நாங்கள் வந்து 50 நாள் நட்டின பிற்பாடு கூட நெல் வந்தது என்ற மாதிரி கூட நம்ம பரிபரி விதமாக பேசணும். ஆனால் டிஃப்ரென்சேஷன் தான் நீங்கள் யோசிக்கணும். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 50 டேஸ் அண்ட் 12 டேஸ் நர்சரி? இப்போது 12 டேஸ் நர்சரி எர்லி ஸ்டேஜ் அனி சொல்லக்கூடாது. இட் இஸ் எ மெச்சூர்டு ஸ்டேஜ். அந்த பிளான்ட்டுக்கு கூட நீங்கள் கேட்டீங்க 90 டேஸ் பிளான்ட். ஸோ இன் பேடி 3 வெரைட்டிஸ், ஷார்ட் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷன், 3 இருக்கும். ஷார்ட் டியூரேஷன் 95 to 100 days ஆர் 110 டேஸ். மீடியம் டியூரேஷன் 120 to 125 டேஸ். லாங் டியூரேஷன் 145 to 150 டேஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி 3 விதமாக நம்ம டிவைட் பண்ணாச்சு. அது வந்து நீங்கள் ஆவரேஜை எடுத்தா 122 டேஸ் ஆர் 120 டேஸ். ஸோ ஆ 120 டேஸில் நம்ம நார்த்துலவே 50 நாள் விட்டுட்டா நினச்சிக்கோங்க, 50% ஆஃப் லைஃப் இஸ் ஹஸ் கான் இன் த நர்சரி. ரெண்டாவது நீங்கள் யாரோ கேட்டீங்க சார், நீங்கள் கேட்டீங்க. ஸோ அது எடுக்கிறது எப்படின்றி, நம்ம பண்ணுறது என்னன்னா 50 நாள் நாரில் போயிடுச்சு, அப்புறம் வந்து அந்த நாறு பிடுங்கிட்டு இவ்வளோ இவ்வளோ இஸ்துட்டு அதோடய மண்ணெல்லாம் பிடுங்கிட்டு அது கூட உயிர் இருக்கும்னு நினைக்காம அதோடவே சுற்றி கட்டை கட்டி அது எடுத்துன்னு போய் அங்கே போட்டு சொன்னால் இந்த நர்சரி கூட நம்ம அது மாதிரி தூக்கு போடுறதுனால திருப்பி நீங்கள் நட்டின பெருபடி பாருங்கள், அங்கே நட்டு கூட 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு 6 நாள் ஆச்சு தெரியல. ஸோ அப்படியே இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் ஒன்லி 1 வீக் ஆர் 10 டேஸ் இட் கம்ஸ், அது செட் ஆகிட்டு உடம்பெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டு கட்டிட்டு செட் ஆகிடுச்சு, திருப்பி லைஃப் வர்றதுக்கு இன்னொரு 10 டேஸ் ஆகும். அப்போ தானே க்ரீனாக வரும் திருப்பி. ஸோ 60 டேஸ் இஸ் ஓவர். நம்ம தண்ணி அட்ஸ் ஃபீல்டில் வந்து 2 இன்சஸ் ஆஃப் வாட்டர் வி ஆர் கிவிங், ஸ்டாண்டிங் வாட்டர். எதுக்காகன்னா அந்த லெவலாக இருக்காது, அந்த சைடு கூட தண்ணி இருக்கணும்னா இங்கே வந்து 3 இன்சஸ் இருக்கும், அந்த சைடு வந்து 1/2 இன்ச் இருக்கும். அவ்வளோ தண்ணி நம்ம விடணும்ல, அதனால் நீங்கள் நட்டுறது நம்ம பண்ணுற மிஸ்டேக் சொல்கிறோம். ஸோ நீங்கள் 5, 6, 7 அப்படியே குத்துறீங்க. குத்துனா கூட தண்ணி அதிகமாக வைக்கிறதுனால பேடிக்கு வந்து 5 கிராமும் கீழே தான் இருக்கும், ஏன்னா ஜெர்மினேஷன் ஆகட்டும். நம்ம மரத்து மேலே ஒரு ஸ்டேட்டாக போய்ட்டு அங்கேருந்து பிரான்ச்சஸ் ஆகும் மரம், பேடி வந்து கீழே இருந்து தானே வரும், கரெக்டாக இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. ஸோ கீழே இருந்து தான் வரும். அந்த பைலோக்ரான் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணுறோம். ஃபேமிலி பிளானிங்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு இந்த ரெடியார் நல்லா அருமையாக சாகுபடி பண்ணாங்க, ஏர் ஓட்டினாங்க, அப்படி வச்சாவே இவ்வளோ போயிடுதுன்னு சொல்லிட்டு இந்த ரெடியாரோ இந்த நாயக்கரோ இந்த நாயுடோ அன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு பாட்டுட்டு குத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்வளோ உள்ளா போயிடுதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. 1 இன்ச் போகுது, ஒரு 2 இன்சஸ் கூட டெப்த் உள்ளே போயிடும். திருப்பி சப்போஸ் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஜெர்மினேஷன் பைலோக்ரான் வெளியில் வரணுமன்னா வராது. எதுக்கான நீங்கள் 100% ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிட்டா திருப்பி எப்படி போய்க்க முடியும்? ஸோ இது மாதிரி தான் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த எஸ்ஆர்ஐயில் வந்து நீங்கள் மெதுவாக எடுக்கிறீங்க, ஷாக் அடிக்காமல் அந்த மண்ணோட ஒரு ஒரு பிளான்ட்டு ஒரு ஒரு பாக்கில் வச்சுனா அன்றைக்கு தேவையான ஃபுட்டு அன்றைக்கே அப்போயே சப்ளை ஆகும், தயார் பண்ணிக்கும். இதில் வந்து நீங்கள் 10 நாள் ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேண்டேஜ் எல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு 10-15 நாள் ஆகும், அதுக்கு மேலே தான் அது ஆகும், அதுள்ள பாதி லைஃப் மேலே ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து 60 இயர்ஸ் ஓல்டு பர்சனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண ஆகுமோ அந்த ப்ரக்ரியா, இதில் வந்து 25 இயர்ஸ் ஆனவங்களுக்கும் கல்யாணம் பண்ண எப்படியோ அதோட ப்ரக்ரியா 100%. ஸோ இங்கே வந்து நம்ம 9வது நாள்லேருந்து 12th டே உள்ள நட்டினா என்ன ஆகும்னா, ஸோ நட்டின பிற்பாடி 10th டேலேருந்து 1 நட்டினா 2 இருக்கும், நீங்கள் அடுத்த நாள் பார்த்தா 2-4 ஆகும், 4-8 ஆகும், 8-16 ஆகும், 16-32 ஆகும், 36 ஆகும், அந்த மாதிரி டபுள் டபுள் ஆகிடும். ஸோ பைலக்ரான் நீங்கள் மேலே வச்சுருங்க, ஷாக் அடிக்காமல் வச்சுருங்க. ஸோ அதுக்கு வந்து ஜெர்மினேஷனும், ஸோ நம்ம பசங்க உற்பத்தியான முறை எப்படி இருக்கும் எங்கேஜில் அந்த மாதிரி அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். வித்தின் 40 டேஸ்க்குள்ளே அந்த சூட்டெல்லாம் வெளியில் வந்துடும்.
ஸோ எங்கள் ஃபீல்டில் வந்து மோர் தென் 180 டில்லர்ஸ் வரும். அவ்வளோ வந்தால் கூட வேஸ்ட் தான். இஃப் யூ கெட் 40 to 45 டில்லர்ஸ், எஃபெக்டிவ் டில்லர்ஸ், யூ கேன் கெட் மோர் தென் 80 பேக்ஸ் பேடி இன் யுவர் ஹவுஸ். அது 100% இஸ் ப்ரூவன் டெக்னாலஜி. எதுக்காகனா, ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் மேலே நட்டுறதுனால. ஸோ இந்த சாயில் அந்த சாயில் டச் ஆகிட்டு அப்படியே அந்த ஓர் வேர் வந்து ஒட்டிக்கும். இங்கே நம்ம உள்ள தளர கிடையாது, நம்ம நட்டும்போது எதுவுமே. எல்லோரும் சொல்கிறோம் நாங்கள் பண்ணால் சார் எனக்கு வரலான்னு சொல்லிட்டு, வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். நம்ம நட்டும்போது என்ன செய்கிறேன்னா, ட்ரெடிஷ்னலாக நட்டுறவங்கள மட்டும் விட்டுடுவோம். அவங்க நீங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. யாரும் அந்த மூளை இல்லாத ஆந்திராவில் இருந்து சொல்லிட்டு போனால் ஒரு ஒரு நட்டம் வராது. என்ன தான் அவங்க என்ன அது மாதிரி தான் அங்கே திட்டினாங்க. இந்த உருப்பட மாட்டோம், இவங்க அப்பா அம்மா எந்த ஆந்திராவில் பணம் சம்பாதிச்சாங்க, இங்கே வந்து போட்டுட்டு போகிறேன், திருப்பி வரமாட்டேன், நேரம் விற்றுட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த 10 நாளுக்கு வந்துட்டு இந்த சாமானியெல்லாம் இன்னும் என்னமோ மேஜிக் பண்ணார், திருப்பி க்ரீனாக வந்துடுச்சு. அது 20 நாளுக்கு வந்து பார்த்தா அப்போது அவங்க என்ன சொன்னாங்கோ அது வேறு விஷயம். ஸோ நம்ம நட்டும்போது இந்த ஒத்த நார் கூட இந்த எஸ்ஆர்ஐ சிஸ்டமில் இந்த ஜே ஆகாரமாக நீங்கள் நட்டக்கூடாது. எதுக்காகன்னா, ட்ரெடிஷ்னலாக நட்டுவாங்களோ அவங்களோட பழக்கம் என்னென்னா, இந்த விரல் அப்படியே குத்துடுவாங்க. அப்படி வந்து அந்த விரல் வந்து ஜே பண்ணிடும். நீங்கள் யார் கூப்பிட்டவங்கன்னு சொன்னால், யாருக்குமே நட்டுறது தெரியாதா லேடிஸ் ஆகுது, இல்லை ஸ்கூல் பசங்க சண்டே சாட்டர்டே ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி கூட கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் பிரியாணி வச்சுங்க போகணும். நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, பிரியாணி வச்சுட்டு ஒரு பென்னும் ஒரு ரப்பரும் அது கொடுத்தா போதும். அவங்க வந்து, அம்மா நீங்கள் இது மாதிரி வச்சனா 7th class 7th class 10th class இருக்கிற லேடிஸ் வந்து 100% நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே அந்த மெதுவோட மண்ணோட எடுத்து வச்சுடுவோம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் இல்லைன்னா அந்த முளக்கை செப்பரேட் பிரிச்சுடுவாங்க. நம்ம பார்க்கும்போது அந்த மண்ணு அந்த முளக்கு ஒட்டை வச்சுட்டு குத்துவாங்க, இல்லைன்னா அது ஒன்றே நட்டுட்டு போயிடுவாங்க அந்த. ஸோ எதுக்கான அந்த அவங்களோட பழக்கம் இதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக முடிவெடுக்கணும், மண்ணோட அப்படியே எடுக்கணும். ஸோ இதெல்லாம் டிப்ஸு, இது வந்து எந்த புக்ஸ்லுமே இருக்காது. ஸோ பை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் கெட். அந்த மாதிரி ரொம்ப டிப்பே இல்லை. நாங்கள் என்ன சொன்னால், அந்த நீங்கள் மண்ணோட எடுத்துகிட்டு ஒரு கேக் மாதிரி நம்ம காட்டுறோம், மண்ணோட எடுத்துகிட்டு அந்த அந்த மண்ணோட இந்த பிளாக்கில் வந்து அப்படி வச்சுட்டா போதும். ஆ, அட்டை விட்டுட்டா போதும். ஆ, இப்போது நம்ம சொந்த பயணம் எப்படி எடுத்துக்கிறான், இப்படி கட்டி வச்சுக்கிறான், அடுத்தவங்கள பையனை வந்து இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்கள, அப்படி போட்டால் போச்சு. அந்த மாதிரி அங்கே வச்சுட்டா போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கு கேரளில் அதுக்கு அது சாஞ்சிட்டா கூட நாளைக்கு நாலு காலையில் வந்து அது ஸ்டிப் ஆகிடும். எதுக்காகனா, த்ரூ சன்லைட் இட் வில் பி ஃபோட்டோ சின்சிஸ்க்காக அது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இட் இஸ் த மேஜிக். அதுக்காக இப்போ நம்ம நட்டுறோம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட், எதுக்காக தண்ணி கம்மியாக கொடுக்கணும். ஸோ பேடி இஸ் நாட் ஏ வாட்டர் பிளான்ட், இட் ரிக்வயர்ஸ் வாட்டர். சப்போஸ் இங்கே யாராவது சயின்டிஸ்ட் இருந்தால் கூட தயவு செஞ்சு கோச்சுக்காதுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சயின்டிஸ்ட் ஆர் டெல்லிங் பேடி இஸ் ஏ வாட்டர் பிளான்ட். அவங்களோட முறையில் தண்ணி இல்லாமல் நெல் வளர்த்த முடியாதுன்றத நம்பர் முறை. 2 inches ஆஃப் ஸ்டாண்டிங் வாட்டர் வி ஆர் கிவிங். ஸோ எதுக்காக வாட்டர் கொடுக்கணுமன்ற, வாட்டர் தண்ணி கொடுக்காமல் நெல் வராது. ஸோ தண்ணி இல்லைன்னா களை வந்துடும். களைக்காக நம்ம தண்ணி கொடுக்கணுமா? நம்ம வீட்டு கட்டியிருக்கோம், அதில் வந்து எலி வந்துடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. எலி பிடிக்கிறதுக்காக சான்சஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு நெருப்பு குச்சி வச்சுட்டு வீடை கொடுத்துட்டு அது எலி செத்துடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் நெருப்பு நம்ம வீடு எப்படி கொளுத்துறோம் அது மாதிரி கொளுத்துட்டு. ஸோ வாட்டர், இஃப் யூ கிவ் 2 inches ஆஃப் வாட்டர், வாட் வில் பி ஹேப்பன். நீங்கள் 2 inches வாட்டர் கொடுக்கும்போது எனி பிளான்ட், இஃப் யூ புட் இட் இன் வாட்டர், வாட்டர் தண்ணியில் வச்சா அந்த பார்ட் வந்து ஸ்மூத்தாக ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நம்ம பேடியில் கூட நீங்கள் எவ்வளோ வாட்டர் கொடுக்கணும் அந்த பார்ட்டு நீங்கள் கம்மியான பேர் பாருங்கள், அந்த பார்ட்டு வந்து
டார்க்காக இருக்கும், மெதுவாக இருக்கும், மேலே இருக்கிறது ஸ்டிஃபாக இருக்கும். எதுக்காக? தண்ணி அதிகமாக வச்சதுனால. அதனால் நீங்கள் டிஏபி, யூரியா, ஜீவாமிருத்தம், கனஜீவாமிருத்தம் எல்லாமே ஒரே வாட்டி போட்டால் கூட இங்கிருந்தோ வெளிச்சமாக வந்துடும், கொஞ்சம் காத்தாச்சா கீழே வந்துடும். ஸோ வேண்டுமனே கடவுள் நல்லபடி பயம் பிறந்திருந்தா அவனுக்கு வேண்டுமனி போலியோ நம்ம பண்ணுறான். போலியோ பண்ணால் யூ குட் நாட் ஏபிள் டு வாக் வித்தவுட் சப்போர்ட், யூ குட் நாட் ஏபிள் டு ரன், யூ குட் நாட் ஏபிள் டு சிட் வித்தவுட் எனி சப்போர்ட். அந்த மாதிரி நெல்லை இருக்கிற நெல் பயிருக்கு கூட நம்ம அதிகமாக தண்ணி கொடுத்துட்டு, ஸோ அந்த பார்ட்டெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் மேலே வந்து க்ரீன் ஆகும், காற்று அடிச்சு எல்லாமே ஒரு வாட்டி சாஞ்சா எல்லாமே சாஞ்சிடும். நீங்கள் இவ்வளோ துஃபான் வந்தது இல்லை, நீங்கள் எஸ்ஆர்ஐ பண்ணுங்கோ, அந்த துஃபானில் கூட ஒரு பிளான்ட்டு கானி சாஞ்சா நான் எங்களோட நிலத்துக்கு வந்து இந்த ஈசா ஃபவுண்டேஷனுக்கு எழுதி கொடுக்குறேன் 100%. இல்லைன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கும் சொல்லுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். எதுக்கன்னா ஸோ ரொம்ப ஹைட்டு அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் எப்படியாவது சாஞ்சிடும். அது கூட எதுக்காகனா அது கூட சொல்கிறேன். இப்போ இந்த 2 இன்ச்சஸ் இருக்கிற பாட்டு வந்து டேமேஜ் ஆகுது இல்லை, கொஞ்சம் பாடி. ஸோ கடவுளை நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் 5-11 இருக்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி கால் இருக்கும், பாடி டிசைன் பண்ணிட்டு கடவுளை அனுப்புனாங்க. வேணுமனே நம்ம போலியோ பண்ணிட்டு நின்றுட்டு நம்ம பேச முடியாது இல்லை, அது மாதிரி நம்ம தண்ணி கொடுத்துட்டு அது போலியோ ஆகட்டும். அட் த சேம் டைம் சுகர் பேஷண்ட்டு கூட, சுகர் இல்லாதவங்களுக்கும் 100% சுகர் கூட நம்பே கொடுத்தாச்சு அந்த பிளான்ட்டுக்கு. எப்படி என்ன சொல்கிறேன்னா, தண்ணி அதிகமாக கொடுக்கும்போது அந்த விரல் வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு புல் ஒன் கிளம்ப், ஒரு நெல்கதிரி எடுக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இஃப் யூ யூஸ் 5 kgs ஆஃப் ப்ரெஷர், ஒரு சின்ன குழந்தை கூட 5 இயர்ஸ் பேபி கூட ஒரு நெல் கதிர் வந்து பிடுங்கணும் எடுத்துட்டோம்ல. எதுக்காக? இந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் யூ கேன் யூஸ் 50 kgs ஆஃப் ப்ரெஷர், ஒரு நெல் கதிர் பிடுங்கிறதுக்காக 50 kg ப்ரெஷர் யூஸ் பண்ணாலும் அந்த கதிர் வராது. இப்போது அந்த எதுக்கு 50 kgs ப்ரெஷர் யூஸ் பண்ணோம், ஜஸ்ட் யூ கேன் இமேஜின். எதுக்காக? அது வந்து நம்ம எடுக்கிறதுக்காக 5 kgs ப்ரெஷர் யூஸ் பண்ணால் அந்த கிளம்ப் வந்துடும் ஒரு நெல் கதிர். எதுக்காகனா தண்ணி அப்படியே இருக்கிறதுனால அந்த சேர் லூஸாக இருக்கும், நியூ ரூட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இமீடியேட்டாக தண்ணி அதிகமாக இருக்கும், பிளாக் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ டிஏபி யூரியா போட்டாலும் எதுக்கு அதை அப்சர்வ் பண்ணாதன்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸோ இங்கே திருநெல்வேலி கடவுளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டால், அந்த ஸ்வீட்டு வச்சா கூட அந்த நெல் அது வந்து அளவுறது வேண்டிய தப்ப சாப்பிட முடியாது. எதுக்காகனா அவ்வளோ தண்ணி இருக்கும்போது அந்த ரூட்டு வந்து இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் ஒரு நெருக்காத பிரச்சனை. ஸோ எவ்வளோ டிஏபி யூரியா போட்டாலும் இட் வோன்ட் அப்சர்வ். இந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் இஃப் யூ கிவ் லெஸ் வாட்டர், எதுக்காக 25x25 cm வைக்கிறோம்னா, வாட் இஸ் த பியூட்டி அண்ணா, திஸ் இஸ் எஸ்ஆர்ஐ பிளான்ட், இது ட்ரெடிஷ்னல். எதுக்குன்னா இதோட விரல் வந்து நீங்கள் கட்டி கூட பாருங்கள், நியூ டிப்பு மட்டும் ஒயிட்டாக இருக்கும், மீதெல்லாம் பிளாக்காக இருக்கும். எதுக்காகன்னா நம்ம சாயில் இருக்கிற நியூட்ரியன்ட் ஃபுட்டு கூட அதை அப்சர்வ் பண்ணாமல் கெப்பாசிட்டியாக இருக்கும். எதுக்காகன்னா அதிகமாக தண்ணி கொடுத்தா, இதுக்கு வந்து நம்ம தண்ணி கம்மியாக கொடுக்கணும் போது என்ன ஆச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, தண்ணி வேணுமென்னா உங்கள் பக்கத்தில் இருந்தால் அப்படியே உட்காந்து சாப்பிடுவீங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருப்பீங்க, எங்கேன்னு சொல்லுவாங்க, எங்கே டேப் இருக்கா அங்கே போவோம். போகும்போது என்னென்னா இன்னும் டீக்கு இவர் உழுவிலையே டீ இருந்தால் டீ பிரேக் டீ கூட சாப்பிட்டு இருக்கலாமேன்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, இல்லை எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தானே போகிறாங்க. அந்த மாதிரவே இஃப் யூ கிவ் லெஸ் வாட்டர் பர் பிளான்ட், த பிளான்ட் கேன் அப்சர்வ், இந்த ரூட் கேன் சர்ச் ஃபார் வாட்டர். இந்த டிப்பு இருக்குதா, எதுவுமே என்ன பிளான்ட்டுமே அந்த டிப்பு தான் அப்சர்வ் பண்ணுறது. இந்த டிப்பு வந்து தண்ணிக்காக மாய்ச்சருக்காக அப்சர்வ் பண்ணிட்டு போயிருக்கோம். வை சர்ச்சிங் த வாட்டர், இப்போ நம்ம அங்கே போகும்போது தண்ணி சாப்பிட வரும்போது
அந்த பிளாக் எப்படி இருக்குது, இந்த பிளாக் அது லேடிஸாக ஜென்ட்ஸாக எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி இந்த ரூட்டு கூட அப்சர்வ் பண்ணிகிட்டே போயிருக்கும். அப்சர்வ் பண்ணும்போது சாயிலில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபுட்டு தண்ணிக்காக போயிட்டு தண்ணி மட்டுமே சாப்பிடாது. வை சர்ச்சிங் த வாட்டர் அட் த சேம் டைம் த ரூட் கேன் அப்சர்வ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆல்சோ சாயில் இருக்கிறது. When roots are healthy, plant will be more healthy, pancreas will be more, so grains will be more, yielding will be more. அந்த இடையே இல்லை விட்டலாச்சாரிய பிக்சர் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ப்ரூவன் டெக்னாலஜி. எதுக்காகனா, ஸோ இந்த ரூட் ஸ்ட்ரெங்க்டு, இஃப் யூ கிவிங் 25 to 25 சென்டிமீட்டர் ஸ்பேஸ், வாட் வில் பி ஹேப்பன், இவ்வளோ பயோ மாஸ் நீ கட் பண்ண பெறப்படி கூட சாயில் அவ்வளோ பயோமாஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த ரூட்ஸ் ஆர் வெல், ரூட்ஸ் ஆர் ஹெல்த்தி, பிளான்ட் வில் பி மோர் ஹெல்த்தி அன்றது எங்கள் சித்தாந்தம். இங்கே ரூட்ஸ் ஆர் நாட் ஹெல்த்தி, பிளான்ட்ஸ் வில் பி நாட் பி மோர், கிரெயின்ஸ் ஆல்சோ டெலிங் ஆல்சோ வெரி லெஸ். களை அதிகமாக வந்ததுன்னா உங்கள் வீட்டில் அதிகமாக வீல்டிங் ஈல்டிங் வந்து இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். களை அதிகமாக எவ்வளோ வருமோ, ஒரு வாட்டி நீங்கள் கோணம் விடுறோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா 4 tons ஆஃப் பயோமாஸ் இட் வில் பி இன்கார்பரேட்டட் இன் த சாயில் இட் செல்ஃப். 4 tonனோட கிரீன் மென்யூரும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறீங்க. கொண்டு விடுற விலைன்னா எவ்வளோ களை வருதோ அவ்வளோ நல்லது இந்த எஸ்ஆர்ஏ சிஸ்டமில். நீங்கள் களை எடுக்கும்போது அப்படியே சுற்றிட்டு அது உள்ளே தானே போகும், இட் வில் டீகம்போசிங், இட் வில் கிவ் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். நீங்கள் விட்டுட்டா பயந்துட்டு விட்டுட்டா ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே வராது. ஸோ நீங்கள் அது சிரம பண்ணி அந்த கோணம் வீடு நீங்கள் சுற்றிட்டு இருந்தா, ஸோ அந்த நீங்கள் எதுவுமே போடாத போட அது கூட கிரீன் மென்யூரை ஆக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு 20% அதிகமாக ஈல்டிங் வரும், அது நீங்கள் எடுக்கல. ஸோ ஒன்று மார்க்கர் இசுக்கும்போது கரெக்டாக வரலான்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஏறு ஓட்ட தெரியுமா? தெரியாது. தென் யூ டோன்ட் நோ அபவுட் ஹவு டு மார்க்கிங். ஏறு ஓட்டுறதுக்கு யாருக்கு தெரியும்? ஏறு ஓட்டும் போது நம்ம 2 மாடு எப்படி ஈக்குவலாக போனால் தானே சால் கரெக்டாக வரும். ஆ ஆமாம், ஒன்றும் இப்படி இஷ்டன்னு போனால், ஒன்று இஷ்டன் போனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட முடியுமா? அதே இப்போது காலையில் கூட என் கூட இன்னொருத்தர் வந்தார், ஓல்டு புல்லு புல்லுக்கு வந்து ஒரு யங்கு புல்லு காம்பினேஷனாக கொடுத்தாரு. அவர் என்னமா வயசில் இருக்கிறாரு, எனக்கு பலம் இருக்கிற இஸ்தனே போயிடறாரு, நான் கரெக்டாக போயிட்டு இருக்கிறேன், ப்ராப்ளம் என்ன? ஸோ நான் 2 பேரும் இசுக்கும்போது கரெக்டாக ஈக்குவல் ஸ்டெப்ஸ் போட்டால் நம்ம மாடு எப்படி நடக்குமோ மெதுவாக அது மாதிரி நட்டால் சால் கரெக்டாக வரும், ஒரு 1/2 சென்டிமீட்டர் கூட டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம பண்ணுறது மிஸ்டேக், நம்ம கரெக்டாக நடக்கலைன்னா அதுவும் இஸ்துட்டு வரும், கேப் அதிகம் வரும், ஒரு ஜாஸ்தி வரும், ஒரு கம்மி வரும். எங்கள் ஃபீல்டு வந்து நாங்கள் 5 ஏக்கர்ஸ் போடுவோம், இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எங்கள் டாக்டர் நானும் வித்தின் 2 ஹவர்ஸில் அந்த 5 ஏக்கர்ஸ் மார்க்கிங் பண்ணிட்டு வந்துடுவோம். அது 10th கிளாஸ் படிச்சுருந்தான், அது இப்போது சாஃப்ட்வேர் ஆகிடுச்சு, அது வர முடியாது, கொஞ்சம் ஹை லெவலில் போயிடுச்சு, இல்லை சேரில் இறங்க முடியல. ஸோ என்கிட்ட ஒரு வேலைக்கார பா அமிர்தான்னு ஒரு லேடி கேண்டிடேட்டு நாங்கள் நிலத்து வாங்கினப்பில் இருக்கோம், அந்த அம்மாவே பிடிச்சா நாங்கள் 2 பேரும் கரெக்டாக 1/2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் எல்லாமே மார்க்கிங் பண்ணோம். அது மார்க்கிங் பண்ணுறது கொஞ்சம் ஸ்கில் யூஸ் பண்ணும், 2 பேரும் ஒரே லெவலில் போகணும். நம்ம பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஸ்டாப் பண்ணும். தட்ஸ் ஆல். இது மாதிரி பண்ணால் அதிகமாக வரும். இப்போது இந்த ரூட்ஸ் ஆர் ஹெல்த்தி, இதுக்காக தான் நம்ம எவ்வளோ சைக்ளோன் வந்தாலும் இது வியாதுன்னா, ஸோ பிளான்ட்டோட ரூட்ஸ் வில் பி மோர், இட் வில் பி ஸ்பேஸ் வந்து 25 to 25 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்கிறதுனால எவ்வளோ சைக்ளோன் வந்தாலும் அது மேலவே தண்ணி போனாலும் தண்ணி போன அப்புறம் அது அப்படியே ஸ்டிப்பாக நின்றுட்டு இருக்கும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சீ ஷோர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட எஸ்ஆர்ஐ மெத்தடு. ஸோ அந்த மாதிரி நம்ம எஸ்ஆர்ஐ பண்ணலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு சொன்னீங்களா,
இந்த நம்ம மோட்டர் ஓடுறது பெருப்படி இங்கேருந்து ஃபஸ்ட்டு காவாய்க்கு வரணும், காவாயிலேருந்து ஃபோர் பிளான்ஸ்க்கு, இங்கேருந்து ஃபோர் பிளான்ஸ்க்கு வரும். சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்ததோ இந்த காவாய்க்கு வச்சா மட்டும் கூட நீங்கள் பேடி க்ரோ பண்ணலாம். இந்த காவாயில் தண்ணி இருந்தால் இந்த மாய்ச்சர் வந்து ஃபோர் பிளான்ஸ்க்கு வரும், இதோட மாய்ச்சர் வந்து ஃபோர் பிளான்ஸ்க்கு வரும். ஆ அது மாதிரி இப்போது யாராவது கெனால் வாட்டர் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பெரியவங்களை இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் கெனாலில் வந்து ஒரு வாட்டி வந்து கம்மியாக தண்ணி விடுறாங்க, ஒரு வாரத்துக்கோ டென் டேஸ்க்கோ வந்து கெனாலில் தண்ணி விடும்போது அப்போ ஈல்டிங் பாருங்கள். அதிகமாக தண்ணி விடுறப்போ நீங்கள் ஈல்டிங் பாருங்கள். எப்பாவது கெனாலில் கூட தண்ணி கம்மியாகிடுச்சு, கம்மியாக விடும்போது ஸோ கொஞ்சம் கேப்பு கேப்பாக விட்டா அட் தட் டைம் ஈல்டிங் வில் பி ஒன் ஆர் டூ பேக்ஸ் மோர். நீங்கள் நட்டத்தில் இருந்து தண்ணி ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ மாய்ச்சர் இருக்கணும், கொஞ்சம் தண்ணி வச்சா சாயங்காலத்துக்குள்ள அந்த தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஸோ எப்படி சார் நாங்கள் தண்ணி வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஸோ ரெண்டு நாளுக்கு ஒன்றுமா, ஒரு நாளுக்கு ஒன்றுமா, நாலு விட்டு நாலு ஒன்றுமா, த்ரீ டேஸ் ஒன்ஸ் விட்டுணுமான்றது உங்களுக்கு சமைச்சு இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சாயில் கண்டிஷன், யுவர் வெதர் கண்டிஷன், யுவர் மாய்ச்சர் கண்டிஷன், இதெல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷனோட டிபெண்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து ஹெவி சாயில் இருக்கும், சாண்டி சாயில் இருக்கும், ஸோ ரெட் சாயில் இருக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு மாய்ச்சர் இருக்கிற மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும். நீங்கள் நான் மூணு நாளுக்கு ஒரு வாட்டி விடுங்கன்னு சொன்னால் மூணு நாளுக்கு இருந்தால் இந்த மாதிரி சாயிலும் பரவாயில்ல, இன்னொரு கொஞ்சம் ரெட் சாயில் இருந்தது அப்படியே கிராக்ஸ் விட்டுடும். கிராக்கு விடாமல் நீங்கள் ஃபீல்டு மாய்ச்சர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சப்போஸ் லேட் ஆகிடுச்சு, கிராக்ஸ் விட்டுருச்சு, என்ன பண்ணணும்? கிராக்கு விட்ட பிறப்படி கூட கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் தண்ணி விட்டுட்டு கோனோ வீடரும் திருப்பினா தட் வில் பி க்ளோஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி பிளான்ட் க்ரோத்து கூட அதிகமாக வரும். இது அப்புறம் வந்து ஸோ களை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்கள என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் பத்து நாளுக்கு அப்புறம் நட்டின பிற்பாடு பத்து பதினொன்று நாளுக்கு அப்புறம் அப்போ தானே முளை, எது சீட் கேன் க்ரோ, முளை எடுக்கிறது ஒரு ஒன் வீக் பிடிக்கும். ஸோ அப்போ தானே களை அப்படி தான் உறுந்திருக்கும். ஜஸ்ட் அப்படி இப்படி அனுப்பி போயிட்டு இருந்தால் கூட 50% 60% களை க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் இருக்கிறது நீங்கள் கோண விடுறோம். ஒன் ஆர் டூ களை வந்து இந்த பிளான்ட் பக்கத்தில் இருக்கும்போது இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் லேபரை ஒரு லேபரை டூ லேபர்ஸ் வச்சுட்டு கொடுத்துட்டு போச்சு. இந்த மாதிரி ஃபோர் டைம்ஸ் கோனோ வீடர் கம்ப்ளீட்டாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றி தான் ஆகணும். இஃப் யூ கோனோ வீடர் வந்து ஒரு வாட்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் சுற்றினா ஃபோர் பேக்ஸ் அதிகமாக 100% வரும். நம்ம எது களை எடுக்கும்போது கூட நீங்கள் காலோட மெருகுங்கன்னு சொல்லணும், எதுக்காகன்னா ஏரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் கோனோ வீடர் ஓட்டும் போது வந்து பிளான்ட் சாஞ்சும். ஸோ வித்தின் டூ டேஸ் ஆட்டோமேட்டிக்கலி சன்லைட்டு ஃபோட்டோசின் சிஸ்டம் இருக்கிறா இமிடியேட் இட் வில்பி செட்டரைட், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஏதாவது இதுக்கு கோனோ வீடுக்கு கொஞ்சம் கீழே ஆச்சுன்னு இருக்கும், கால் வீடு அப்படி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட்டு பரவாயில்லை. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா தான் ஒரு வாட்டி, அந்த மாதிரி நாலு டைம்ஸ் நீங்கள் இதே ஒரே டைப் சுற்றிட்டு நாலு வாட்டி நான் சுற்றினா சார் எனக்கு வரலன்னா மட்டும் அது ஆகணும். ஏரியேஷன் கிடைக்கணும். அந்த ரூட்டு வந்து விடுப்பையில் ஆக்சிஜன் ப்ரிப்பேர் பண்ண அது வந்து நல்லா வரும். ஓகே, 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரே ஃபீல்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் 1 ஏக்கரும் ஒரே வாட்டி அவ்வளோ லெவலில் எப்படி பண்ண முடியும்ன்றது ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் லெவலாக பண்ணுங்க, பாதியில் வந்து எவ்வளோ இந்த தண்ணி அதுக்கு போகாமல் இவ்வளோ பண்டு போட்டு போச்சு, எவ்வளோ மண் உரம் வந்து பெருசில்லை, சும்மா கையோடு அவ்வளோ மண் வச்சுட்டா இவ்வளோ தான், இவ்வளோ ஹைட் வச்சா அது செப்பரேட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மூடே இருக்கட்டும் இது செப்பரேட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து நம்ம 2 10 கூட ஆன் பெருப்படி பண்ணிக்கலாம், 1/2 ஏக்கர் 1 ஏக்கரும் அந்த மாதிரி கூட நம்ம உரம் சின்னதாக அந்த தண்ணி இதுக்கு வராமல் இருந்தால் போதும், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இங்கே ஆம்பளை நார் பிடிக்கிறக்கா பொம்பளைட்டுங்க லேடிஸா
ஜென்ஸு ஜென்ஸு நார் பிடுங்குறாங்க. எத்தனை பேர் ஒரு ஏக்கருக்கு நார் பிடுங்குறாங்க? நைன் மெம்பர்ஸ். நைன் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? ஆ, நார் பிடுங்கிறதுக்காக நைன் மெம்பர்ஸு 3600 ஓன்லி டு ரிமூவ் த நர்சரி. வேர் இஸ் ஹியர் எங்கள் அம்மாவுக்கு 94 இயர்ஸ், 15 பேருக்கு சப்ளை பண்ணுற நாரும் வந்து எங்கள் அம்மா ஒன்றே எடுத்து கொடுக்கும். ஈஸி. இப்போ நம்ம கேக் மாதிரி இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போயிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் இங்கே ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த நர்சரி கூட இங்கே நார் விட்டுட்டு அங்கே வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இங்கே லேபரோட கம்மி, அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த மாதிரி. நீங்கள் ஒரு 2 ஏக்கர்ஸ் பண்ணும்போது இந்த கார்னரில் ஒரு 2 கேஜிஸ் போடுங்க, அந்த கார்னரில் ஒரு 2 கேஜிஸ் நார் விடுங்க. ஈஸி. அதுக்காக தான் இங்கே லேபர் கூட கம்மி நட்டுறதும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் 36 பிளான்ட்ஸ் வி ஆர் பிளான்டிங் இன் எ ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து நீங்கள் 36 நட்டு நட்டுறீங்க. ஓகே, வேர் இஸ் ஹியர் யுவர் 16 மட்டும்தான், 16 பிளான்ட்ஸ் யுவர் பிளான்டிங். 4 நாள் 16 ஓன்லி 16 பிளான்ட்ஸ். அந்த 36 நடும்போது 16 நாரும் நட்டுறது கஷ்டமா? ஏற்றுக்கங்க. ஆ, இது தானே. ஸோ நட்டுறது வந்து சேம் லேபர் ஆனாலும் அந்த 36 குதிரை நட்டும்போது இங்கே 16 முளை வந்து அந்த பாக்ஸில் விற்கிறது கஷ்டமா? அதனால ட்ரெடிஷ்னல் இல்லாமல் அது புதுசாக யாராவது வேலை தெரிஞ்சவங்களே தெரியாது இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள கூப்பிட்டு அவங்க இவங்களோட சீக்கிரமாக போட்டுட்டு போயிடுவாங்க. அது ஸோ இது தான் லேபர் டெக்னாலஜி. நம்ம யூஸ் பண்ணும்போது எது சிம்பிள் பைஸ் பண்ணுமோ அப்படி பண்ணும். அதுக்காக நம்ம மெத்தட் யூஸ் பண்ணிட்டு பிளான்டேஷன் பண்ணால். ஸோ மெயின் இஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபெர்டிகேஷன், ஒன் ஓவிட் வீட் ரிமூவிங் இந்த ஸ்டேஜ் ஆஃப் பிளான்டேஷன்.